அது நம்ம வந்து அந்த பிரதிகாரியோட டிஸ்கிரிப்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம் அவள் வந்து சொல்கிறா இந்த மாதிரி ஒரு சாண்டால கன்னியா ஒரு ஒத்தி வந்து நின்றுருக்கா வாசல்ல அப்படின்னு ராஜா கிட்ட சொல்கிறார் பார்க்கலாமே பார்க்கறதுல கோ தோஷக பிரவேசியதாம் இது ஆதி தேச அதோடு நிறுத்தினோம் இல்லையா மேலே படிங்கோ யார் படிக்கிறேள் பிரகாஷ் மாமா படிக்கிறேளா படிங்கோ அத்த பிரதிகாரி நரபதி ஸோ உத்தாய அப்படின்னா முன்னாடி வந்து எப்படி எதோட நிறுத்தினோம் அப்படின்னா பிரதிஹாரி சமுபசிருத்திய ஷிதிதல நிகித ஜானு கரகமலா சவினயம் அப்ரவீத் அப்படின்னு ஒரு ரெண்டு பேஜுக்கு முன்னாடி அவ வந்து கீழே முட்டிகால் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இதை வந்து அவர்கிட்ட சொன்னான் அந்த இவர்கிட்ட ராஜாவான சூத்ரகன் கிட்ட சொன்னான் அப்படின்னு ஸோ வந்து கோதோஷக அப்படின்னு ராஜா சொன்னதுனால அத பிரதிகாரி அந்த பிரதிகா அத பிறகு அந்த பிரதிகாரி அந்த பிரதிகாரி அந்த ஸ்திரீயானவள் நரபதி கதனானந்தரம் ராஜாவினுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு உத்தாய அப்படின்னா கடைசி சீனில் வந்து அவள் கீழே மண்டி போட்டு நமஸ்காரம் பண்ணான்னு வந்தது அதனால் நீங்கள் உத்தாயங்கிறத யூஸ் பண்ணியிருக்கார் உத்தாயை எழுந்து கொண்டு தாம் மாதங்க குமாரியும் பிராவேஷயத்து அந்த மாதங்க குமாரி அந்த கன்னியா வந்திருக்கால ஒரு ஒரு கிளியோட அந்த சாண்டால கன்னியாக்காவை வந்து உள்ளே வந்து அனுப்ச்சா சரியா பிராவேஷயத்து அவளுக்கு வந்து பிரவேசத்தை செஞ்சா ஷீ சென்டர் இன்சைட் அப்படிங்கோ

அப்படிப்பட்ட ராஜானம் அதிராக்ஷீத் அப்படிப்பட்ட ராஜாவை சா அந்த சாண்டால கன்யகாவானவள் பார்த்தாள் அப்படின்னு வந்தது ஸோ வந்து இந்த த்வித்தியா விபக்தியில் வர்றது அத்தனையும் இதர் நீங்கள் வந்து அந்த அத்ராட்சிங்கிறதுக்கு கிரியா விசேஷனமாக சொல்லிக்கலாம் இல்லைனா ராஜானம்னு கடைசியாக வருது அந்த ராஜானம் அந்த ராஜாவை அப்படிங்கிற அந்த ராஜாவுக்கு விசேஷனமாகவும் சொல்லிக்கலாம் அட்ஜெக்டிவாகவும் சொல்லிக்கலாம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் சரியா இப்ப வரப்போற இந்த த்வித்தியா விபக்தியில வரப்போற அத்தனையும் வந்து என்ன அப்படின்னா இந்த ராஜாக்கு அட்ஜெக்டிவ்னு வச்சுக்கலாம் நம்மோ சரியா பிரவிஷ் ச நரபதி சஹசிர மத்தியவர்த்தினம் அசனிபவ புஞ்சித குலசைல மத்தியகதம் இவ கனகசிகரிணம் அத்ராட்சி அப்படின்னு சேர்ந்துக்கணும் சோ இவ வந்து அந்த பிரவிஷ்யச்ச அந்த உள்ளே வந்து விட்டு சா அந்த சாண்டால கன்னியகாவானவள் இந்த ராஜானம் அத்ராக்ஷித் இந்த ராஜாவை பார்த்தாள் எப்படிப்பட்ட ராஜாவை பார்த்தாள் அப்படின்னா நரபதி சஹசிர மத்தியவர்த்தினம் நரபதி நரபதினாம் சஹசிரம் நரபதி சகசிரம் ராஜாக்களினுடைய ஒரு ஆயிரம் அந்த ராஜா அந்த ராஜ சமூகத்துக்கு நடுவுல மத்தியவர்த்தினம் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற அசனி பய புஞ்சி மேலும் வந்து மத்தியம் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எதோட கம்பேரிசன் அப்படின்னா அஷனி பய பய புஞ்சி பூத புஞ்சித குலசைல மத்தியகதம் இவ கனகசிகரணம் கனகசிகரணம் அப்படின்னா மேருமலை அந்த மேருமலையை போல் இருக்கின்ற இந்த நரபதி சஹசிர மத்தியவர்த்தினம் அதிராக்ஷித் அந்த மேருமலவை மலையை போல் இருக்கின்ற ராஜாக்களினுடைய ஆயிரம் ராஜாக்களுக்கு நடுவில் இந்த சூத்ரகனை இந்த ராஜானும் அதிராக்சித் யாரு அந்த சாண்டால மேலும் என்ன அப்படின்னா அசனி பய புஞ்சித குலசைல மத்தியகதம் எப்படி வந்து அந்த அந்த கனகசிகரினம் அப்படின்னு போட்டிருக்காருல மேருமலையை போல் இந்த ராஜாவானவன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான் மேருமலை எப்படி இருக்கு அப்படின்னா அந்த குலச குலசைலம் குலப்பர்வத்தங்கள் இருக்கு இல்லையா அந்த குலப்பர்வத்தங்கள் சூழப்பட்ட அந்த எல்லா பக்கமும் குலப்பர்வத்தங்கள் இருக்கு நடுவில் மேருமலையானது இருக்கு அதை போல் இந்த ராஜாக்கள் எல்லாரும் குலப்பர்வத்தங்கள் இந்த நடுவில் இருக்கிற இந்த சூத்ரகானவன் கனகசிகரி சிகா அந்த மேருமலை மேலும் அந்த குலசைலம்ங்கிறது எதுக்கு வந்து இத இந்த மேருமலைய சூழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அசனி பய புஞ்சித பயம் அப்படின்னா அசனினா அந்த இந்திரன் இந்திரன் வந்து தன்னுடைய அசனேகே அந்த இந்திரனுடைய வஜ்ராயுதம் அசனினா அந்த இந்திரனுடைய வஜ்ராயு வஜ்ராயுதத்தினால எது பயம் தேன புஞ்சிதாகா ஏ குலசைலா அந்த இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால ரொம்ப புஞ்சித்தாகா அப்படியே ஒரு ஸ்குவீஸ்டு எல்லாம் ஏக்கத்திரிக்கிறதாக அப்படி ஆயிட்ட அந்த குலசைலாக ஏன்னா அந்த க புறா கதை இருக்கு இல்லையா அந்த மலைகளுக்கு வந்து பக்ஷங்கள் இருந்தது ரக்கைகள் இருந்ததுனால அவைகள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் போய் இறங்குமா அதை வந்து சேதம் பண்ணது யாரு அப்படின்னா இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால பண்ணான் ஸோ அதனால அந்த குலப்பர்வத்தங்களுக்கு எப்பயுமே அந்த வஜ்ராயுதத்தை பார்த்து ஒரு பயம் இருந்தது ஸோ அதை போல ஸோ அந்த குலப்பர்வத்தங்கள் வஜ்ராயுதத்துக்கு பயந்து ஒரு மாதிரி தன்னையே சுருக்கிண்டு எப்படி வந்து இந்த கிட்ட வந்து உட்கார்ந்துதோ அதே மாதிரி இந்த ஆயிரம் ராஜாக்களும் தன்னை தனக்கு இருக்கிற பயம் வைரிகளுக்கு சத்ரு ராஜா வைரி ராஜாவுக்கு எதிர்கு இருக்கிற பயத்தின் காரணத்தினால் இந்த ராஜாவை அண்டி உட்கார்ந்துருக்கார் புரியுறதா இது வந்து எக்ஸாக்ட்லி அப்படி சொல்லலை அவன் எப்படி வந்து குலப்பர்வத்தத்துக்கு நடுவுல அந்த மேரு இருக்கோ அந்த மாதிரி ராஜாக்களுக்கு நடுவுல இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது யூ ஹாவ் டு ரிலேட் இட் தட் எப்படி வந்து அந்த குலசைலங்கள் குலப்பர்வத்தங்கள் தங்களை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு காரணத்தினால மேரு அண்டிண்டு இருக்கோ அதே மாதிரி இந்த ராஜாக்கள் அந்த ஆயிரம் ராஜாக்கள் இந்த சூதரகனை அண்டிண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படிப்பட்ட சிகர் அப்படிப்பட்ட ராஜானம் சா அத்ராட்சி சரியா இருக்கா

பலவிதமான ரத்னங்களினுடைய அந்த ஒரு ஒரு கிரணங்கள் இருக்கே அந்த கிரணங்கள் அண்டு பலவிதமான ஆடை ஆபரணங்கள் அந்த இதெல்லாம் அணிந்து ஏன்னா முந்தின சென்டென்ஸ்ல ஆயிரம் ராஜாக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்னா அந்த ஆயிரம் ராஜாக்கள் என்ன போட்டுருப்பா அப்படின்னா பலவிதமான ரத்னாபரணங்கள் ஆபரணங்கள் ரத்தனத்தினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் ஸோ அநேக ரத்னாபரண ஜ கிரண ஜாலகாந்தரித்த ஜாலக அந்தரித்த அவயவம் அநேகாணி பலவிதமான எந்த ரத்தனத்தினுடைய ஆபரணங்களோ மணிமயமான பூஷணங்கள் அந்த பூஷணானாம் தேசாம் யானி கிரண ஜாலகானி அந்த அந்த மணிமய பூஷணங்களினுடைய அதிலேந்து வெளிவருகிற அந்த கிரண ஜாலகாணி ஜாலகம்னா உங்களுக்கு சமூகம் அந்த 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 கிரணத்தினுடைய சமூகம்னா எக்கச்சக்க ராஜாக்கள் சூழ்ந்துட்டு இருக்கா அவ எக்கச்சக்கமா அவளுடைய அவ போட்டு அந்த ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து நிறைய அந்த ஜெம் ஸ்டெட் ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து பலவிதமான கிரணங்கள் வெள்ள வந்துட்டு இருக்கு அந்த பலவிதமான கிரணங்கள் மற்றும் அந்த கிரண ஜாலகாணி அந்த கிரணத்தினுடைய ஒரு சமூகம் அந்த அந்த அந்தசமூகை அந்தரித்தாக, அந்தரித அந்தரித்த சூழப்பட்ட சூழப்பட்ட அவயவா அங்கங்கள் யாருக்கோ எஸ் சக அதனாலேயே இவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா இந்திராயுத சகஸ்திர சஞ்சாதித அஷ்ட திக் விபாகம் திக்விபாகம் இந்திராயுதம் இந்திராயுதம் அப்படின்னாலே இந்திரனுடைய சாபம் இந்திர தனுஷ் எது சகசிரம் அந்த இந்திர தனுஷுங்கிறது ஒண்ணு இல்லை அதனுடைய ஒரு ஆயிரம் தேன சஞ்சாதித்தாக அதனால் சூழப்பட்ட அந்தரித்தாகா அஷ்டவு திக் எட்டு திக்குகளும் எஸ்மின்னு எதில் இருக்கோ தம் ஜலதர திவசம் இவ அந்த அதாவது எப்படி வந்து ஜலதர திவசம் வருஷா காலத்தில் அந்த இப்படிப்பட்ட சூரிய கிரணம் வரும்பொழுது அங்கே மழமும் மழையும் பெய்ஞ்சிருந்ததுன்னா எப்படி வந்து இந்திரதனுஷனுடைய ஒரு ஆயிரம் இந்திரதனுஷன் நம்ம கண்ணுக்கு தென்படுமோ அதே மாதிரி இந்த ராஜாவானவன் இந்த வருஷா திவசம் போல காண்கிறான் காணப்படுகிறான் எப்படி வருஷா கால திவசம் அப்படின்னா வர்ஷா மழை பெஞ்சின்றிருக்கு அப்ப சூரியனுடைய கிரணங்கள் ஆயிரம் கிரணங்கள் வந்து வந்ததுன்னா எப்படி உங்களுக்கு ஆயிரம் இந்திரந்தனுஷு வந்து கண்ணுக்கு தெரியுமோ அந்த ரெயின்போஸ் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுமோ அதே மாதிரி இங்கே ஆயிரக்கணக்கான ராஜாக்களினால் சூழப்பட்ட இந்த சூதரகனானவன் அந்த ராஜாக்களினால் அணியப்பட்ட அந்த ரத்தனங்களினுடைய ரத்தனங்களிலிருந்து வெளிவருகின்ற அந்த கிரணங்களினால் கிரணத்தினுடைய கூட்டங்களினால் சூழப்பட்டு அப்படியே வந்து ஜொலிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் புரியுதுதான் உங்களுக்கு இங்கு உப்பமா நல்லா இருக்கா ம் ம் உம் சோ அநேக ரத்ன ஆபரண கிரண ஜாலக அந்தரித்த அவயவம் இந்திராயுத அப்படிப்பட்ட அவயவம் அந்த சரீரத்தோட இருக்கான் யார் இந்த சூதரகன் அது எப்படி எது போல இருக்கு அப்படின்னா இந்திராயுத சஹஸ்திர சஞ்சாதித அஷ்ட திக் விபாகம் இவ ஜலதர திவசம் ஜலதர திவசம் இவ ஜலதரம் அப்படின்னாலே மேகம் மழை ஜலம் தரத்தி இல்லையா மேகம்ங்கிறது ஜலத்தை இருக்கு ஸோ அப்படி இருக்கிற திவசம் அப்படின்னா மழைக்காலம் அந்த காலத்தில் எப்படி வந்து இந்திராயுத சஹசிர சஞ்சாதித அஷ்ட திக்விபாகம் இவை இந்திராயுதத்தினுடைய ஆயிரத்தினால் சஞ்சாதிதம் அந்தரித்தாக சூழப்பட்ட அஷ்டோ எட்டு திக்கு குளம் இருக்கின்றனவோ அதை போல இந்த ராஜாவான சூத்ரகன் அநேக ரத்னாபரண ஜாலகம் மற்ற அரசர்களது அவனுடைய அநேக ரத்ன ஆபரண கிரண ஜாலக அந்தரித்தம் அந்தரித்தம்னாலே உங்களுக்கு சூழப்பட்ட இந்த மாதிரி பலவிதமான ரத்தனத்தை தன் ரத்தனத்தை கொண்ட ஆபரணத்தை அணிந்து கொண்டிருக்கின்ற ஆயிரம் ராஜாக்களினால் சூழப்பட்ட அவன் இந்த இந்திரதனுஷ் வந்து எப்படி தெரிகிறதோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஜலதர மழைக்காலம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி தெரிகிறான் புரியுறதா உம் இந்திரதனுஷினால சூழப்பட்ட ஒரு மழை ஒரு 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 எட்டு திக்குகளும் வருஷா காலத்துல வந்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி இவன் வந்து இந்த ராஜாக்களினால் சூழப்பட்டு காணப்படுகிறான் சரியா மேல படிங்க அவலம்பித்த ஸ்தூல முக்த கலாபஸ்ய கணக்க ஸ்ருங்கல நியமத மணி தண்டிக சதுஷ்டஸ் சதுஷ்டயஸ்ய ககன சிந்து சேன பட்டர பாண்டுரஸ்ய அதுக்கு இல்ல இல்ல அந்த துகுலஸ்ய வரைக்கும் படிங்க அது துகுலஸ்யர்க்கு அப்ஜெக்டிவ் இது எல்லாமே ந அதிமகதஹ ந அதிமகதஹ துகுலவிதான அப்புறம் அது முடிச்சிருக்கும் அது சென்டன்ஸா அத ஸ்தாத் இந்து இந்து காந்த மணி பர்ஹர்யங்கி பர்யங்கிக்க பர்யங்கிகா நிஷன்னம்

ஸ்தூலம் நல்ல நல்ல குண்டா நல்ல பெரிய பெருசு பெருசா இருக்கிற முத்துக்களினுடைய கலாபக அப்படின்னா சமூகம் எக்கச்சக்க முத்துகள் சோ இந்த இந்த விதானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விதானசிய அப்படின்னா பட்டால் ஆன ஒரு ஆசனத்தை உடையன்னு அர்த்தம் அந்த பட்டால் ஆன ஆசனத்தை உடைய அப்படிங்கிற அந்த சஷ்டிக்கு வந்து இது எல்லாமே அப்ஜெக்டிவா சொல்றார் என்ன இப்படி மேலும் எப்படி இருக்கு அந்த துகூல விதானம் அந்த ஆசனமானது அப்படின்னா அவலம்பித ஸ்தூல முக்தா கலாபசிய தொங்குகின்ற பெருசு பெருசாக இருக்கின்ற முத்து சமூகங்கள் சரியா அவலம்பிதாக அவலம்பிதாக ஸ்தூ ஸ்தூலாக முக்தா கலாபாக எஸ்மின்னு சக தஸ்ய சரியா அப்புறம் அடுத்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கணக்கசுங்கலா நியமித மணி தண்டிகா சதுஷ்டயசிய கண கணக்க ஸ்ருங்கலா அப்படின்னாலே உங்களுக்கு தங்க தங்கத்தலால் ஆன ஒரு சங்கிலி அந்த தங்க சங்கிலிகளால் கட்டப்பட்ட இரத்தனத்தினால் பதிக்கப்பட்ட கட்டைகளை உடைய அந்த துகூல விதான சரியா இருக்கா கணக்கம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்வர்ணம் அந்த கனக்கசிய யாகா ஸ்ருங்கலாக அந்த தங்கத்தினுடைய எந்த ஒரு ஷிங்கலம் அப்படின்னாலே சங்கிலி அந்த பெருசா இருக்கிற அதாவது கட்டுறத்துக்கு ஒரு ரஜ் மாதிரி அப்படி இருக்கின்ற அந்த ஷிருங்கலாக அந்த ஷிருங்கலா விஹி சயமிதாகா நல்ல வந்து நல்ல கோணேஷு பத்தாகா அப்படி இருக்கின்ற மணிதண்டிக்காக அந்த ரத்தன பதிக்கப்பட்ட எஷ்டிகள் தாசாம் சதுஷ்டயம் எஸ்மின்னு அந்த ஆசனத்தில் இருக்கிற அந்த நாலு கால் அதில் வந்து என்ன அப்படின்னா அவைகள் வந்து தங்க சங்கிலிகளால் கட்டப்பட்ட ரத்தனத்தினால் பதிக்கப்பட்ட கட்டைகளை உடைய அந்த துகூல விதானசிய சரியா உம் மே அடுத்தது

அதை போல வெண்ணிறத்தை உடைய பாண்டுரக அப்படின்னா வெண்மை நடத்தும் அப்படி இருக்கிற அந்த ககன சிந்து பேன பட்டல பாண்டுரஸ்ய ககன சிந்தோகோ ககன சிந்து அப்படிங்கிறது உங்களுக்கு கங்கை அந்த கங்காயாக அந்த ககன சிந்தோகோ எது பேன பட்டலம் எந்த பேனத்தினுடைய ஒரு சமூகம் ததிவ அதை போல பாண்டுரம் வெள்ளையாக இருக்கின்ற அந்த துகூல விதானசிய அதுக்கப்புறம் ந அதி மகதக ந அதி மகத அப்படின்னு ரொம்பவும் மிகவும் பெரிதாக இல்லாதவைகளுடைய ரொம்ப பெருசாகவும் இல்லை அந்த விதானம் அப்படி இருக்கிற அந்த துகூல விதானஸ அந்த பட்டால் ஆன ஒரு ஆசனத்தை உடைய அதனுடைய அத அதஸ்தாது இந்து காந்த மணி பர்யங்கிகா நிஷன்னம் ஸோ அதஸ்தாது அந்த ஆசனத்தினுடைய கீழ்பாகத்தில் இந்திர இந்து காந்த மணி பர்யங்கிகா நிஷன்னம் இந்து காந்தம் அப்படின்னா அவங்களுக்கு இந்திரகாந்த மணி அந்த மணியினால் செய்யப்பட்ட ஒரு ஆசனம் அதில் நிஷன்னம் அப்படின்னா ஆசீனம் ராஜானம் சா கன்யா அத்ராஷித் சரியா இருக்கா ம் ஏன் கேட்பாம்மா சரியார்க்கா? அடுத்து படிக்கம்மா. உத்துயமான கனக்கத் தண்ட சாமர கலாபம் உன்மையுக்க முக்கக் காந்தி நிச்சைய பராப்பக பிரணத்தே சசின் இவை சப்பட்டிகப் பாதப்பிட்டே வின்யத்த வாமபாதம் சரி ஓகே அடுத்தது என்ன அப்படின்னா உத்தூயமான சுவர்ண தண்ட சாமர கலாபம் அது ஒன்று அது ஒரு அப்செக்ட் அது அது தனி அதுக்கு அடுத்தது தான் உண்மை யூகம் சரியா ஸோ தண்ட சாமர கலாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உத்தூயமானம் அப்படின்னா அவ வந்து அந்த அந்த அங்கே இருக்காள் அவளுடைய பிரித்தியர்கள் அவளால சம்வீஜமானக வீசப்பட்ட என்ன அப்படின்னா கனக்கதண்டக அந்த சுவர்ண மையமான அந்த அது என்ன சொல்லுவா அது அது பேர் என்ன ஜடாரி ஜடாரி இல்லை அது வீசறதுக்கு என்ன சொல்லுவா சாமரம் சாமரம் அந்த சாமரத்தை கணக்கதண்டக ஏஷு ததாவித அந்த மாதிரி இருக்கின்ற சாமர கலாபம் எஸ்ய தம் அப்படி இருக்கிற அந்த ராஜானம் அத்ராட்சி அப்படிங்கிறது அடுத்த அப்ஜெக்டிவ் அதாவது உத்தூயமான கனக கனக கணக்கதண்ட சாமர கலாபம்ங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் அதுக்கப்புறம் நீங்க படித்தது உண்மையூக உண்மயூக முககாந்தி விஜய பராபவ பிரணதே சசினிவ சசினி இவ ஸ்பட்டிக பாத பீட்டே விநியஸ்த வாமபாதம் அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அந்த ராஜாவினுடைய முகமானது அவ்வளோ பிரைட்டாக இருக்கான் அவ்வளோ பிரகாஷத்தோடு இருக்கு அந்த ராஜாவினுடைய முகத்திலிருந்து மேல் எழும்புகிற அந்த பிரகாசமானது அந்த சந்திரனுடைய பிரகாசத்தை திரஸ்காரம் பண்றது திரோபூதமா ஆக்கிடுறது அதனால அந்த சந்திரனுடைய காந்தியானது கீழே தள்ளப்பட்டது அந்த இவனுடைய முக காந்திக்கு எதிர்க்கிற அந்த சந்திரனுடைய காந்திங்கிறது கீழே தள்ளப்பட்டது அந் அப்படிப்பட்ட அந்த கீழே தள்ளப்பட்ட அந்த சந்திரகாந்த மணி பீட்டத்தில் இவன் தன்னுடைய காலை வச்சுட்டு இருக்கான் புரியுதா உங்களுக்கு ஆ பயங்கர கற்பனை இல்ல ஜம்முன்னு இருக்குல்ல ம் ம் அவர் முகத்திலேந்து வரவது ஒரு காந்தி அந்த காந்தியானது மேலோங்கி பெடுத்து அதாவது விஜய பராபவ உண்மயூக காந்தி விஜய பராபவ பிரணதே உது அப்படின்னாலே மேல் மேல ஊர்துவம் நடத்தோம் அதுல மயூக்காகா அந்த கிரணங்கள் எஸ்ய ததாவிதசிய முகசிய அப்படி இருக்கின்ற முகத்தை உடைய அந்த முகத்தினுடைய காந்தி நிச்சய அந்த காந்தியினுடைய அந்த பிரபையினுடைய ஒரு சமூகம் தேன விஜயக அந்த பிரபா அவன் முகத்திலிருந்து கிளம்புற அந்த காந்தியினால் உண்டாகின்ற அதிலிருந்து அந்த காந்தி வந்து மேலே வருது அதனால இவனுக்கு வந்து என்னன்னா அதனால ஜெயிக்கப்படுகிறான் யாரு அதனால் யார் தோற்க தோற்கடிக்கப்படுகிறான் அப்படின்னா தேன யக பராபவக யார் வந்து ப யாருக்கு வந்து ஒரு பராஜயம் அந்த காரணத்தினால் யார் அப்படின்னா பிரணதே அவனுடைய சரணத்தில் வந்து யார் வந்து இருக்கா அப்படின்னா சசினி இவ சாக்ஷாத் சந்திரனே வந்து இருக்கிற மாதிரி அந்த ஸ்பட்டிக்க பாத பீட்டே அந்த ஸ்வச்ச மணிமய சரண ஸ்தாபன ஸ்தலே தன்னுடைய தன்னுடைய பாதத்தை வந்து அவன் வந்து வைக்கிறான் ஸோ சாக்ஷாத் வந்து சந்திரன் வந்து அவன் காதில் காலில் வந்து விழுந்துருத்துங்கிறது இல்லை இங்கே வந்து அப்படி அவனுடைய அவனுடைய ஒரு ஒளியானது சந்திரன் ஒளியை கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு பாத பீட்டத்தில் அவன் வைக்கிறான் அந்த தன்னுடைய காலை சசினி போல் இருக்கின்ற அந்த ஸ்பட்டிகமயமான ஒரு பாதப்பீட்டம் ஸ்பட்டிகத்தால் செய்யப்பட்ட ஒரு பாதப்பீட்டம் அந்த ஸ்பட்டிகமயம் ஸ்பட்டிக்கமாய ஸ்ப் செய்யப்பட்ட அந்த பாதப்பீட்டங்கிறது இங்கே எதை குறிக்கிறது அப்படின்னா சாட்சாத் அந்த சசியானது அந்த சந்திரனானது இவனுடைய காந்திக்கு கொஞ்சம் கூட ஒப்பில்லாத காரணத்தினால் கீழே போன மாதிரியும் அந்த கீழே போனதினால அதுவே ஸ்பட்டிக்க பீட்டமாக இருந்துட்டு தன்னுடைய வாம பாதத்தை அதில் வச்சுக்கிறாங்கிற மாதிரி ல. ஹ? சைஷினி 와 அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து தர்வ்யோத் பிரேக்ஷா இங்க. சரியா? அடுத்துது படிங்க. இந்திர நீலமணி குட்டிம பிரபா சம்பர்க்கே ஷாமய ஷாமாயமானை ம். கனத ரிபு நிஸ்வாச நிஸ்வாச மலினி కృதைஹி யவ மேலும் என்ன அப்படின்னா இந்திர நீலமணி அதாவது த த ரேஸ் இந்திர நீலமணி அதை அது வந்து என்ன எந்த கலர்ல இருக்கும் அப்படின்னா ப்ளூ இந்திர நீலங்கிறதே ப்ளூ இல்லைன்னா கருப்புங்கிற ஒரு அர்த்தமும் அது கருப்பா இருக்கான் அது வந்து என்னன்னா அவனுடைய அவனுடைய காலை வந்து கருப்பாக்கிடுறது அது எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது அங்கே வந்து இந்திர நீலமணிங்கிறது இருக்குது கீழே அது அதனுடைய ஒரு ரிஃப்ளக்ஷன் ஆனது இவனுடைய கா காலை வந்து கருப்பாக்குறது ஆக்சுவலி அப்படிதான் ஆகிறது ஆனால் அதை எதோட வந்து இது வந்து உத்ரேக்ஷதே அப்படின்னா இட் இஸ் லைக் அந்த ராஜாக்கள்லாம் வந்து அவன் காலில் வந்து விழறா அவ விழும்போது ஆஹா இந்த சூதரக்கன் இவ்வளோ வசதியா இருக்கானே இந்த மாதிரி எல்லா திக்கையும் ஜெயிச்சுட்டும் ஆண்டுன் இருக்கானே அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுறா அதை நினச்சிண்டு அதனால அந்த பெருமூச்சினுடைய காரணத்தினால் அந்த ராஜாவினுடைய கால்கள் வந்து சரியா நீலமணி குட்டிம பிரபா சாமாய இந்திரநீலமணி இந்திர நீலமணி நீலம் நீலமணி அதனுடைய அந்த மரகதமணி அதனுடைய எது குட்டிமம் எது எது குட்டிமம்னா அதனால் ஆக்கப்பட்ட அந்த வேதிகா பூமிகி அதனுடைய சம்பர்க்க ஷியாமாயமானகி அதனுடைய சம்பர்க்கத்தினால் காலாகின தசியச்ச தஸ்ய யா பிரபா அதுக்கு என்ன ஒரு காந்தியோ அந்த காந்தியாக சம்பர்க்கேன அத அந்த காந்தியினுடைய சேர்க்கையினால் ஷியாமாயமானகி கருப்பாக ஷியாமவது ஆச்சரத் பிகி ஆச்ச கருப்பு போல் இருக்கின்ற சரியா அப்படி அது வந்து எது எது மாதிரி இருக்குது அப்படின்னா பிரணத ரிப்பு நிஸ்வாச மலினீகிருதைஹி பிரணதாகா வணங்கப்படுகின்ற அதாவது வெறும் வெறும வணங்கப்படலை அவ எல்லாரையும் எதர் யுத்தம் பண்ணி பராஜயேன அவனை பிரணதாகா இல்லைனா முதலே படித்தோம் இல்லையா ஆசி தசேஷ நரபதி சிறகா சாசன பாகசாசன அது என்னது பிரதாப அனுராக அவனத சமஸ்த சாமந்த சக்கரக இல்லையா ஸோ அங்க அந்த இடத்துல வந்து ஒன்று வந்து தன்னுடைய பிரதாபத்தினால் எல்லாரையும் பராஜயம் செய்யப்பட்ட செய்கிறான் அந்த சூதரகன் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா இதனால அனுராகத்தினால வசீகிருத்தாக அனுராகத்தினாலும் வசீகாரம் செய்யப்பட்ட அந்த காரணத்தினாலேயே இந்த ரெண்டு காரணத்தினாலேயே அவை அவர்கள் எல்லாரும் ரொம்ப ஒரு வினய சுவாவத்தோடு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற ஏ எந்த எதிரி ராஜாக்கள் அந்த ரிபூனா ஏ நிஸ்வாசாகா அந்த எதிரி ராஜாக்களினுடைய நிஸ்வாசாகா அந்த பெருமூச்சு என்கிறது என்ன அப்படின்னா அந்த பெருமூச்சிலேந்து வெளிவருகின்ற அந்த பெருமூச்சினால் மலி மலினீ கிருத்தானி அவைகளினால் கருப்பாக்கப்பட்ட ஆர் அழுக்காக்கப்பட்ட பாதம் போல் இருக்கின்றன அவனுடைய சரண நக மயூக ஜாலகி பாதங்களினுடைய ஏ நகாகா அந்த நக அந்த நகங்கள் தேசாம் ஏ மயூகாகா அந்த நகங்களினுடைய அதிலேருந்து வர ஒரு கிரணாகா தேசாம் யானி ஜாலானி அவைகளுடைய ஒரு சமூகம் தைகி உபசோபமானம் அலங்கிருத்தம் விராஜமானம் இத்தியர்த்த இது திருப்பியும் அந்த ராஜாவுக்கு ஒரு அப்ஜெக்ட் சரியா ஸோ இந்திர இந்திர நீலமணி குட்டிம பிரபா சம்பர்க்க ஷியாமாயமானி அவ அதனால் கருப்பாக்கப்பட்டவைகளினால் பிரணதரிப்பு நிஸ்வாச மலினீகிருத்த இவை ஆனால் வந்து ஆக்சுவலாக ஆனது அந்த இந்திரநீலமணியினுடைய அந்த ரிஃப்ளக்ஷனால தான் அவனுடைய காலானது கருப்பாக்கப்பட்டது ஆனால் அது பார்க்குறதுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அங்கே வந்து அவனுக்கு நமஸ்காரம் செய்கின்ற அந்த ராஜாக்களின் மூச்சு காத்துனால அந்த நிஸ்வாசைகி மலினீகிருத்தம் இவ அவனுடைய சரண சரணத்தில் இருக்கிற அந்த நக மயூக்கங்கள் மயூக்க ஜாலைகி உபமானும்

அந் அவனுடைய ரெண்டு சைடு அவனுடைய சீட்டினுடைய ரெண்டு சைடும் என்னன்னா பத்மராக மணிகள் பத்மராகத்தினால பதிக்கப்பட்ட பதிக்கப்பட்டன ரெண்டு பக்கமும் சோ அந்த பத்மராண பத்மராக மணிகள் ரெண்டு சைடும் இருக்கு அதனால அந்த அந்த ராஜாவினுடைய ரெண்டு தொடையும் என்ன அப்படின்னா செவந்தது போல் இருக்கான் அந்த செவந்தது போல இருக்கின்ற அந்த ராஜாவை எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா எப்படி வந்து விஷ்ணுவினுடைய ஒரு தொடையிலேருந்து வந்து அந்த மது கைட்டவாலை கொன்னதுக்கப்புறம் எப்படி வந்து அவருடைய அவருடைய அந்த ரெண்டு தொடையும் வந்து செவந்து போச்சோ ரத்த ரத்தத்தினுடைய பிரவாகத்தினால அந்த மாதிரி இவனுடைய இவனுடைய தொடைகள் ரெண்டும் காணப்பட்டனாம் சரியா சோ ஆசன உல்லசித பத்மராக கிரண பாட்டலீகிருத்தேன ஆசனே ஆசனே உல்லசிதாகா அந்த இருக்கின்ற இடத்தில் உள்ளாசித்தா உள்ளசிதாகா அப்படின்னா பிரகாஷிக்கின்ற ஏ பத்மராக எந்த பத்மராக மணிகள் தேஷாம் ஏ கிரணாகா அந்த பத்மராகமணிகளினுடைய ஒரு கிரணங்கள் அந்த கிரணி பாட்டலீ கிருத்தேன அந்த பத்மராகமணியினுடைய கிரணங்களினால் பாட்டலீ கிருத்தேன அப்படின்னா செகப்பாக்கப்பட்ட ஆஹ் செகப்பாக்கப்பட்டதினால் அதே அதையேவ அதனாலேயே என்ன அது எப்படி தெரியறது அப்படின்னா அச்சிர மிருதித்த மது ருதிர அருணேன அச்சிரம் அச்சிரம்னா இப்போதான் இப்போதான் வந்து மிருதித்தௌ கொல்லப்பட்டார்கள் யாரு மது கைட்டபௌ அந்த மது கைட்டபயோகோ அவா ரெண்டு பேரோட எது ருதிரம் எந்த ஒரு இரத்தமானது தேன அந்த ரத்தத்தினால் அருணம் சிவக்காக்கப்பட்ட ஊருயுகளேன ரெண்டு ஊருவினால் விராஜமானம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஹரிம் இவ அந்த மதுரை பூவான விஷ்ணுவை போல இந்த ராஜாவானவன் காணப்பட்டான் இப்போதான் இப்போதான் வந்து மகாவிஷ்ணு வந்து அந்த மது கைட்டபா ரெண்டு பேரையும் கொன்ன மாதிரி அவருடைய அவாளனுடைய ரத்தத்தினுடைய பிரவாகமானது எப்படி மகாவிஷ்ணுவினுடைய ரெண்டு தொடைகளிலும் இருக்க இருந்ததோ அதே போல இந்த ஆசன உல்லசித பத்மராக கிரண பாட்டலீ ஆசனத்தில் ஆசனத்தின் ரெண்டு இருபுறமும் பத்மராகமணியினால் வைக்கப்பட்ட இருபுறம் அந்தனுடைய காந்தி அதனுடைய அந்த ரிஃப்ளக்ஷன் வந்து இவனுடைய அந்த தொடையில் படுறதுனால இவனுடைய ரெண்டு தொடையும் செவந்து இருக்கு அந்த செவந்து இருக்கிறதுங்கிறது எப்படி அப்படின்னா இப்போதான் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவானவர் மது கைட்ட ரெண்டு அசுரனை கொண்டுட்டும் அவாளனுடைய அந்த ரத்தத்தினுடைய பிரவாகமானது இவருடைய தொடையில் காடுற மாதிரி இருந்ததுதான் இங்கே மகாவிஷ்ணுவோட இவரை கம்பேர் பண்ணுறார் இது வந்து உபமாலங்காரம்

அது வந்து அந்த வேஷ்டியினுடைய கலர் அப்படி என்ன எப்படி எப்படி இருந்தது அப்படின்னா அமிர்தத்தனுடைய அந்த நுரை அது எப்படி வெள்ளையா இருக்குமோ அந்த மாதிரி வெள்ளையா இருக்கின்ற அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு வஸ்திரத்தை உடுத்தி உடுத்தின்னு இருக்கார் போட்டுருக்கார் அதனுடைய ரெண்டு கார்னர்ஸ்லயும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹம்ச பட்சிகள் அவைகளினுடைய சித்திரமானது தெரியிறது இந்த அது வந்து அஹ் கோரோச்சனம்ங்கிறத வச்சு வரைய வரைஞ்சிருக்கா அந்த ஹம்ச யுகலத்தை அது வந்து இவா வந்து அந்த தாமரத்தை வீசறதுனால அந்த ரெண்டு அந்த வேஷ்டி வந்து இங்கேயும் அங்கேயும் இப்படி ஆடுறது அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி ஒரு அப்படி இருக்கிற துக்கூலே வசானம் அந்த துகூலத்தை அந்த பட்டாடைய ததானம் தரிச்சுன்ருக்கிற அந்த ராஜா சரியா ஸோ வந்து என்னன்னா அமிர்த பேன தவலே கோரோச்சனா லிகித ஹம்சமிதுன சனாத பர்யந்தே சாரு சாம சாமர வாயு பிர பிரணர்த்தி பிரணர்த்தித அந்த தேஷே துகூலே வசானம் ஸோ வந்து என்னது அமிர்த பேன அமிர்தத்தினுடைய யக பேனக அந்த அந்த வெண் அந்த நுரையானது தத்வது தவளே அதை அந்த பேனத்தை போல வெள்ளையாக இருக்கின்ற வெண்ணிறத்தை ஓடு இருக்கின்ற ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த பேனக அது போல வெள்ளையாக இருக்கின்ற கோரோச்சனா லிகித ஹம்சமிதுன சனாத பர்யந்தே கோரோச்சனா அப்படிங்கிறது கோபித்தம்னு பேருள்ள ஏதோ ஒரு பதார்த்த விசேஷம் தயா லிக்குதானி அவைகளினால் எழுதப்பட்ட ஆர் வரையப்பட்ட யானி ஹம்சமிதுனானி எந்த ஹம்சத்தினுடைய அந்த யுகலம் ரெண்டோ அந்த ஹம்சமிதுனைஹி சனாதாகா அந்த ரெண்டு ஹம்சத்தினோட கூட இருக்கின்ற பரியந்தாக அவைகளினுடைய அந்த வேஷ்டியினுடைய பர்யந்தாகனா அதனுடைய கோணம் பிராந்த பிரதேசம் அப்படி இருக்கின்ற அந்த எயோகோ தே தாதிருஷே அப்படி இருக்கின்ற அந்த இது துக்கூலே தேன பிரணர்த்தித்தாகா என்ன அப்படின்னா அது சாரு சாரு வாயு பிரணர்த்தித்த அந்த தேசே சாருஹூ அப்படின்னாலே ரொம்ப அழகான ரொம்ப சுகத்தை கொடுக்கக்கூடியன்னு அர்த்தம் சுகக்கரம் அப்படி இருக்கின்ற யக வாயு சாமரத்திலேருந்து உண்டாகின்ற அந்த காற்று அந்த வாயுனா பிரணர்த்திதாக நான் இது ஆட்டப்பட்டனு அர்த்தம் கம்பமானாகனு அர்த்தம் கம்பனாக அப்படி இருக்கின்ற அந்ததேஷாக அந்த பிராந்தபாக யோஹோ தே தாதே துகூலே அப்படி இருக்கின்ற அந்த பட்டவசனே வசானம் அதை தரித்து கொண்டு இருக்கின்ற இந்த ராஜானம் சூதிரகம் சா கன்யா சாண்டால கன்யா அத்திராட்சி சரியா இருக்கா ஆ மேல மேல படிங்கோரபி சந்தன அணுலேபனம் ஆமா அதி சுரபி சந்தன அனுலேபன தவலித சுர உரஸ்தலம் அதிசுரபி ரொம்ப ஒரு ஸ்மெல்லோட ரொம்ப ஒரு வாசனையோட இருக்கின்ற சந்தன அணுலேபனம் சந்தனத்தினால் ஆன அணுலேபனம்னாலே உங்களுக்கு பேஸ்ட் மெண்ட் மாதிரி ஸோ சந்தனத்தினுடைய ஒரு அனுலேபனம் அந்த அந்த அங்க ராகம் அதனால வெண்மையாக்கப்பட்ட உரஸ்தலம் வக்ஷஸ்தலம் யாருடையதோ சக தம் தாதம் ராஜானம் சா அத்ராட்சி சரியா மேலே ஆமா உபரி விநியஸ்த இப்ப வந்து அவனுடைய சந்தன அவனுடைய உரஸ்தலம் மார்பு பிரதேசம் பூரா சந்தனத்தினால் அப்ளை பண்ணியாச்சு சந்தனத்தினுடைய கலர் என்ன வெண்ணெய் ஸோ வெள்ளையாக இருக்குது அதுக்கு மேலே உபரி விநியஸ்த குங்குமஸ்தாசகம் அதுக்கு அந்த வக்ஷஸ்தலத்துக்கு வக்ஷஸ்தலத்தில் சுகந்தமாக இருக்கிற சந்தன லேபனம் அதனால் தவலீகிருத்தம் தவள வர்ணத்தோடு இருக்குது அப்படிப்பட்ட வக்ஷஸ்தலத்துக்கு மேலே என்ன குங்குமத்தை கையால் அந்த க கையால் வைக்கப்பட்ட அப்படின்னா அந்த ஸ்தாசகம் அப்படிங்கிறதே ஹஸ்தபிம்பாகு போட்டிருக்கா ஹஸ்தத்தினால வைக்கப்பட்ட அந்த ஒரு சின்னம் மாதிரி அவனுடைய அங்கே குங்குமத்தை வச்சுட்டு இருக்கான் கையால் வைக்கப்பட்ட அந்த குங்குமம் அவனுடைய மார்பில் இருக்கு ஸோ வெண்மையான மார்பு சந்தனத்தினால அப்ளை பண்ணதுனால அதில் நடுவில் வந்து ரெட்டு கலர் குங்குமம் சரியா அப்படி இருக்கின்ற ராஜானம் அத்ராஷித் மேலே அந்த அந்த அந்தராந்தரா இல்ல அந்தராந்தரா நிபதித்தா இல்லையா உங்களுடைய

பால ஆதபச்சேதம் இவ கைலாச சிகரணம் எப்படி வந்து கைலாச சிகரத்துல அந்த கைலாச சிகரம் வெண்மையா இருக்கு அதுல அப்ப அப்போ வந்து விழற அந்த அந்த காலை வெயில காலை கார்த்தால உதிக்கிற அந்த சூரியனுடைய கிரணங்கள் அது வந்து அருணம் அதுவும் செவந்து தான் இருக்கும் ஸோ அப்படி அந்த செவப்பா இருக்கிற அந்த அந்தர நிபதித்த பால ஆதப்ப சேதம் இவை அந்தரம் அப்படின்னால அந்தராந்திரம்னா மத்திய மத்திய நடுநடுவில் நிபதித்தம் விழப்பட்ட அந்த பால ஆதப்பம் இளஞ்சூரியன் அந்த காலையில் உதிக்கிற சூரியம் அதனுடைய அந்த ஆதப்ப சேதம் அந்த ஆத்தப்பத்தை ஆத்தப்பத்தோடு இருக்கின்ற அந்த கைலாச சிகரனும் இவ இவன் இருக்கான் அந்த அந்த பாலா பாலா பால ஆத்தபேத ஒரு ஹண்டா எஸ்மின் அப்படி இருக்கிற கைலாச கைலாசிக்கணும் இவ இவன் வந்து சோபமானம் சரியா வக்ஷஸ்தலம் ச வசலம் சைலாசபர்வ இது உபமா வக்ஷஸ்தலே ஸ்தாசகா சூரிய பிரகாஷண்டா இவ அப்புறம் இதுவும் உபமா ரெண்டுமே உபமா சரியா இருக்கா எல்லாம் இருக்காமாமா ஆ மேல படிங்க அப்பர சசி சங்கையா நட்சத்திர மாலையா இவ ஹார லதையா அபர அபர சசிசங்கையா உன்னு ஒரு சந்திரனை போல அந்த சந்த் அந்த அந்த சந்திரனுடைய சங்கையா இவன் உன்னு சந்திரனோ அப்படின்னு ஒரு பிராந்தியா சமாகதாயா யா நக்சத்திரமாலா இது வந்து இன்னொரு சந்திரன் வந்துருத்தும் நட்சத்திரங்கள் நாங்களும் வரணுமே அப்படின்னுட்டு வர மாதிரி அவன் வந்து ஹாரலதா அவன் வந்து முத்துக்களால் ஆன மாலைகளை அணிந்து கொண்டிருக்கின்றான் அவன் முகமானது சந்திரனை போல இருக்கிறது சோ அந்த சந்திரனை போல இருக்கின்ற அவன் இந்த ஹாரம் இந்த முத்துக்களால் ஆன மாலையை போட்டுருக்கான் அது பார்க்கறதுக்கு எப்படி அப்படின்னா இன்னொரு வந்து ஒரு சந்திரன் போலவும் அந்த சந்திரன் வந்துர்த்து அப்படிங்கிறதுனால நட்சத்திரங்களனுடைய அந்த மாலா அப்படிங்கிறதே வரிசை ஸ்ரேணி அது அவைகள் வந்து கூட்டமாக வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவனுடைய முகசிய இவனுடைய அந்த முகத்தினுடைய பரிவேஷகா எஸ்ய அப்படி இருக்கான் இவன் எப்படி வந்து சந்திர சந்திர சந்திரசிய பரிதாக சந்திரனை சூழ்ந்து நக்ஷத்திர நக்ஷத்திரங்கள் வரிசையாக இருக்குமோ அதேபோல் இந்த ராஜாவினுடைய ஆனனம் என்கிற சந்திரத்தை சந்திரனுடைய சந்திரத்தை சுற்றி ஹாராவலி திஷ்டதி சரியா இங்கே முகத்தில் வந்து பிராந்தியா பிராந்திமான் நக்ஷத்திரமாலாயா இவ இத்த உட்பிரேக்ஷா இது ரெண்டுத்துக்கும் அனையோர் அங்காங்கி பாவேன சங்கராலங்காரம் சரியா இருக்கா இருக்கா மாமா மேல படிங்க அதி சப்பல ராஜ லக்ஷ்மி பந்த நிகட சங்காம் உபஜன நிகட சங்காம் உபஜனயத் உபஜனயதா ಜನಯತ ಇಂದ್ರ ಮಣಿ ಕೇಯೂರ ಇವಳೇನ ಮಲಯಜ ರಸ ಗಂಧ ಲುಬ್ಧೇನ ಭುಜಂಗ ದ್ವಯೇನೆ ಇವ ಬೇಷ್ಟಿತ ಸೊ ಅತಿ ಚಪಲ ರಾಜಲಕ್ಷ್ಮೀ ಬಂದ ನಿಗಡ ಕಟಕ ಶಂಕಾಂ ಉಪಜನಯತಾ ಇಂದ್ರಮಣಿಕೇಯೂರ ಯುಗ್ಮೇನ மலையஜரச கந்தலுப்தேன புஜங்கத்வையேன இவ வேஷ்டித பாகுயுகலம் ஸோ இந்த வந்து சூத்ரகன் வந்து ரெண்டு கையிலையும் ரெண்டு வங்கி வங்கி போட்டுருக்கான் வங்கிங்கிறது அந்த ராஜாக்கள் போட்டுக்கிற ஒரு இது அவைகள் வந்து எப்படின்னா அவைகளில் வந்து எல்லாம் வந்து ரத்தனங்கள் இந்திரமணி அஹ் ரத்தனங்கள் பதிச்சவைகள் என்ன அண்டு அது அவைகள் வந்து எப்படி அப்படின்னா அந்த பிரேஸ்லெட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா இந்த ராஜலக்ஷ்மி வந்து எங்கேயும் ஓடி போகாம கட்டி போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிரேஸ்லெட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கு மேலும் அந்த அந்த வங்கிகள் எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டு சர்ப்பங்கள் வந்து அவன் அவன் அவனுடைய அந்த கையை அந்த ஆம்ஸை வந்து சுத்தின் இருக்கிற மாதிரி இருக்கான் ஏன் வந்து சர்ப்பங்கள் சுற்றின் இருக்க மாதிரி இருக்குது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா வெறும் ஏதோ ஒரு கயிறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போகலாமோனோ முன்னின முந்தின சென்டென்ஸ்ல ரெண்டு சென்டென்ஸ் முன்னாடி என்ன சொன்னார் அவன் வந்து ஆத்திசுரபி சந்தன அனுலேபனம்னு சொன்னாரோனோ நல்ல வாசனை வாசனை மிகுந்த திரவியத்தை வந்து பூ பூசின்னு இருக்கான் சந்தன மரத்துக்கு எப்பவுமே வந்து சர்ப்பங்கள் வந்து அட்ராக்ட் ஆகும் இல்லையா சோ அந்த மலையஜ ரசகந்த லுப்தேன புஜங்கத்வையேன இவ வேஷ்டித பாகுயுகலம் அந்த ரெண்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த ரெண்டு வங்கியும் எப்படி இருக்குன்னா ரெண்டு புஜங்கங்கள் வந்து அந்த 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 சந்தனத்தினுடைய ஒரு ரசகந்த லுப்தேன அதை ஸ்மெல் பண்ணணுங்கிற ஒரு பேராசையினால வந்து சுத்திண்ட மாதிரி இருக்கான் அவன் போட்டு இருக்கிறது அதிசப்பல ராஜலக்ஷ்மி பந்த நிகட சங்காம் உபஜனயதா ரொம்ப சபலமா இருக்கின்ற அதிசபல ராஜலக்ஷ்மி பந்த நிகட ஷங்காம் அதிசப்பலா ரொம்ப ரா ராஜலக்ஷ்மி அப்படிங்கிறத நம்ம முத்ராட்சசத்தில் பார்த்துருக்கோம் நிறைய ஒரு இடத்துல இருக்க மாட்டா அவள் வந்து அந்த ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ராஜா மந்திரி ரெண்டு பேர் மேலேயும் நின்றுண்டு ராஜலக்ஷ்மி ஆனவள் நடப்பா ரெண்டு பேரும் சரிசமமா போனா அவளுக்கு பிரச்சனை இல்லை ஒத்தர் முன்னும் பின்னுமா போயிட்டான் அவன் யாரா இருக்கா நாலாவது படிச்சோம் யாருக்கா ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு நர்த்தகிக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் கொடுத்தா அப்போ தான் அவளுடைய நாட்டியத்தை வந்து சரியாக பிரதர்ஷிக்க முடியும் இந்த மாதிரி முன்னும் வெண்ணுமா இருந்தால் அவளால் ஆட முடியாது யாரா ஒத்தரான் அண்டின்ருவான்னு படித்தோம் அதே மாதிரி இங்கே என்னன்னா அதிச்சப்பலம் அப்படி சப்பலமாக இருக்கின்ற என்னைக்கு வேணால் யார் வேணா அந்த ராஜலக்ஷ்மியை அபகாரம் பண்ணிட்டு போகலாம் எந்த ராஜாவுக்கு வந்து வீரியம் இருக்கோ எந்த ராஜா பலவானோ அவ வந்து அவன் வந்து அந்த ராஜலக்ஷ்மியை தட்டின்ட்டு போகலாம் அப்படி அப்படி இருக்கிற அதிசபல ராஜ்யலக்ஷ்மி பந்த நிகட சங்காம் ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற அதிசபலா யார் ராஜலக்ஷ்மி ரொம்ப சபலமாக இருக்கின்ற அந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் அந்த ராஜலக்ஷ்மியாக பந்த அவளை கட்டி வைக்க வேண்டும் அவளை வந்து நியமனம் பண்ணனும் அப்படிங்கிறதுனால அத்ததர்த்தம் அதற்கோசரம் யோ நிகடக எந்த ஒரு நிகடங்கிறது ஒரு ஷங்கலா ஒரு சங்கிலி ஆறொரு பிரேஸ்லெட் இல்லைன்னா ஒரு ஒரு வங்கி அந்த அப்படிப்பட்ட ஒரு கடக்கக அந்த வலயம் அந்த கடகசிய சங்காம் அந்த கட்டகத்தினுடைய சங்காம் சங்கையை உபஜனயதா உண்டாக்கின்ற ஏவம்பூதேன இந்திரமணி கேயூர யுக்மேன இப்படி இருக்கிற இந்திரமணியினுடைய ரெண்டு பிரேஸ்லெட்டு அந்த அந்த அதனால் அதை போட்டுருக்கிற அவனால் மேலே என்ன இந்த மாதிரி வந்து அந்த அந்த ராஜலக்ஷ்மியை கட்டுப்படுத்தணும்னு அவன் இந்த மாதிரி கட்டின்ட்டு இருக்கான் அதையவ அதனாலேயே அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மலையஜ ரசகந்த லுப்தேன மலையஜம் அப்படின்னா சந்தனம் அந்த சந்தனத்தினுடைய ரசக அந்த திரவ அந்த ரசசிய யஹ கந்தக அந்த ரசத்தினுடைய என்ன ஒரு பரிமளமோ அந்த பரிமளக பரிமளே அந்த கந்தே லுப்தேன அந்த கந்த் கந்தத் அந்த பரிமளத்தில் லுப்தேன ரொம்ப லோலுபேன ஆசைப்படுகின்ற அந்த புஜங்கத்வையேன சர்ப்பத்தினுடைய ரெண்டு அதை போல அந்த சர்ப்பம் ரெண்டானது ரெண்டினால் வேஷ்டித பாகுயுகலம் சூழப்பட்ட ரெண்டு புஜத்வயம் இருக்கின்ற அந்த ராஜானம்

அவனுடைய ஆலம்பி அந்த 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 காதுகள் வந்து அதாவது எதர் அவனுடைய காதுகள் வந்து தாமரை பூக்களால் ஏதாவது வந்து அவன் இயரிங் போட்டுருக்கலாம் இல்லைன்னா அவனுடைய அந்த இதுவே வந்து காதுகளே வந்து உட்பலம் போல் இருக்கலாம் ஸோ ஈஷத் ஆலம்பி கருணோத்பலம் கொஞ்சமாக தொங்குகின்ற அந்த கரணோத்பலம்னா அவனுடைய அந்த இது போல் தாமரை போல் இருக்கின்ற அவனுடைய காதுகள் இல்லைனா இட்ஸ் டெக்கரேட்டட் வித் கர உற்பலங்கள் அப்படி இருக்கின்ற கர்ணத்தோடு இருக்கின்ற அந்த ராஜா சரியா அதுக்கப்புறம் உன்னத கோணம் கோணம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட மூக்கு அவனுக்கு அதுக்கப்புறம் உட்புல்ல புண்டரீக லோச்சனம் நன்னா விரிந்த ஒரு தாமரை புஷ்பங்கள் போல இருக்கின்ற லோச்சனம் அந்த லோச்சனமே என்ன மேலும் அப்படின்னா அமல கல தௌத்த பட்டா தௌத பட்டாயதம் அமலம் அப்படின்னா ரொம்ப தூய்மையான மலம் இல்லாத கலதௌத்த பட்டாயதம் அப்படிங்கிறது கலதௌத்தம்ங்கிறது ஸ்வர்ணம் அந்த ஸ்வர்ணத்தினுடைய கலதௌத்தசிய யக பட்டக ஒரு பழக்கம் எப்படி ஸ்வர்ணத்தினால ஆன பழக்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீண்ட அது எப்படி நீண்டு இருக்குமோ அந்த மாதிரி நீண்ட கண்களோடு இருக்கின்ற அவன் அஷ்டமி சந்திர சகலாகாரம் அஷ்டமி சந்திரம் எட்டாவது நாள் இருக்கிற சந்திரனுக்கு வந்து என்ன ஒரு ஒன்று ஒரு ஆகாரமோ அதுக்கு அந்த சகலம் அந்த மாதிரி இருக்கின்ற அந்த ராஜாவை சா சாட்சி மேல படிங்க புவன ராஜ்யாபிஷேக சலீல பூத்தம் அசேஷம் ஒன்று கூட சேஷம் இல்லாத எல்லா புவனத்தினுடைய ராஜ்யாபிஷேக அந்த அந்த புவனானி அந்த புவனானாம் ராஜ்யம் அதனுடைய ஒரு ஆதிபத்தியம் அந்த ஆதிபத்தியஸிய அபிஷேகா அவன் வந்து எல்லாத்தையும் வின் பண்ணி இருக்காங்கிற காரணத்தினால அங்கங்கேயும் அவனுக்கு வந்து பலவிதமான மங்களஸ்நானங்கிறது ஆச்சு அதனால தேன பூத்தம் ரொம்ப பியோராக்கப்பட்ட அந்த ராஜானம் அத்ராட்சி அடுத்தது இப்படி வந்து பலவிதமான அபிஷேகத்தினால் மங்களசானத்தினால் பவித்ரீகிருத்தமாக இருக்கின்ற அவன் அவனுடைய ஸ்தானம் ஊர்ணா அப்படிங்கிறது புருவினுடைய ரெண்டு புருவத்தினுடைய மத்தியவர்த்தி பாகம் அப்படி இருக்கின்ற அதனால் அந்த அந்த தயாசனாதம் அதோட இருக்கின்ற லலாட்ட தேசம் அதை தரிச்சென்றிருக்கிற அவன் சரியா மேலே மாலத்தீ ஆ ஆமோதி மாலதி குசுமசேகரம் அவனுடைய அந்த தலையானது அந்த அவனுடைய தலையில வந்து என்னன்னா ரொம்ப வாசனை மிகுந்த அந்த மாலதி பு புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட தலையோடு இருக்கின்ற அவன் சரியா ஆமோதினி யானி மாலத்தியாக குசுமானி தேஷாம் சிகரஹா எஸ் அப்படி இருக்கின்ற ராஜாவை பார்த்தாள் மேலே

அப்படி வச்சுட்டு இருக்கிற அந்த ராஜாவானவன் எப்படி இருக்கான் அப்படின்னா உஷசி உஷசி சிகர தாரகா புஞ்சம் இவ பச்சிமாச்சலம் பஷ்சிமாச்சலங்கிறது அந்த வெஸ்டர்ன் மவுண்டன்ஸ் அதில் எப்படி அப்படின்னா இவனுடைய தலையானது மாலத்தி புஷ்பங்களோடு இருக்குது அது எப்படி தெரியறது பார்க்கறதுக்கு அப்படின்னா நட்சத்திரங்கள் வந்து எப்படி வந்து விடிகாலையில் உதயத்துக்கு முன்னாடியும் கொஞ்சம் நட்சத்திரம் பார்க்கலாமோனோ அந்த அந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கின்ற அந்த தாரகானுடைய அந்த நட்சத்திரங்களினுடைய புஞ்சம் ஒரு கூட்டம் போல இருக்கின்றன இவனுடைய இதை பார்க்குறதுக்கு இந்த தலையில் இவன் வந்து மாலதி குசுமம் வச்சுட்டு இருக்கிறது எப்படி தெரியறது அப்படின்னா பஷிமாச்சலத்தில் எப்படி நட்சத்திரங்களினுடைய கூட்டங்கள் தெரியப்படுகின்றனோ அந்த மாதிரி தெரியிறது சரியா இங்கே வந்து சைல சிகர நிருப்பத உத்தமாங்க யோகோ புஷ்ப

மகரத்ஜம் மகரத்வஜம் மேலே என்ன அப்படின்னா அவனுடைய அந்த கிட்டேந்து வர அந்த பிரபா அந்த ரேஸ் அந்த அந்த ரேஸ் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து பிஷஙங் திட்டம் அப்படின்னாலே மஞ்சள் கலரில் இருக்குது அதை பார்க்கறதுக்கு எப்படி எப்படி தெரியறது அப்படின்னா அப்படியே அந்த மன்மதன் மாதிரி தெரியறது எப்படிப்பட்ட மன்மதன் அப்படின்னா ஹூ வாஸ் அப்படியே ஹூ வாஸ் இன் ஃபயர் பை தி பை லாட்சிவா யார் வந்து அந்த ப சாக்ஷாத் பரமேஸ்வரனால் அப்படியே அந்த பிங்கள பூத்தமாக எரிக்கப்பட்டாரோ அப்படி ஒரு ஜாஜல்யமா இருக்கானா அந்த ஆபரணங்கள் ஆபரண பிரபா பிஷங்கித அங்கதயா லக்னஹர உதாஷம் இவ மகரத்வஜம் ஸோ வந்து காமதேவனுக்கு துல்லியமாக வந்து இவனை வர்ணிக்கிறார் ஆபரண ஆபரண பிரபா பிஷங்கித அங்கதையா ஆபரணங்கள் ஆபரண ஆபரணானாம் யா பிரபா ஆபரணங்களினுடைய என்ன ஒரு பிரபா ஒரு தீப்தி அந்த பிரபையா பிஷங்கிதானி தானி பிஷங்கி மஞ்சளாக்கப்பட்ட அங்கானி அவயவங்கள் அவன் பலவிதமான சுவர்ணாபரணம் போட்டுன்னு இருக்கான் அதனால் அவன் அப்படியே ஜாஜோல்யமாக தெரிகிறான் அப்படி அந்த ஆபரணங்களினுடைய பிரபையினால் ஜுவாஜல்யம் ஆக்கப்பட்ட ரொம்ப பிங்களமாக ஆக்கப்பட்ட அங்காணி அவயவங்கள் எவனுக்கோ எவனுடையதோ தசிய பாவக தத்ததா தயா அது வந்து என்ன எப்படி தெரியறது அப்படின்னா லக்னஹர உதாசனம் லக்னஹ அப்படின்னா பரவப்பட்ட வியாப்தகன்னு அர்த்தம் ஹரஸ்ய அந்த சிவனுடைய உதாஷக அந்த மூணாவது நேத்திரத்தினுடைய வன்னி அது வந்து எஸ்மின் எவன்கிட்ட எவன்கிட்ட வந்து அந்த அப்படிப்பட்ட வன்னியானது போடப்பட்டது திருத்திய நேத்திரத்தினால் யாரை வந்து தகிச்சார் அப்படின்னா அந்த மகரத்வஜம் அந்த மகரஹ்வஜா எஸ்ய சக அந்த மன்மத அப்படிப்பட்ட அந்த மன்மதனை தம் காமதேவம் இவ இவன் இருக்கான் புரியதா சாக்ஷாத் மகரத்வஜன் போல இருக்கான் மகரத்வஜன் போல இருக்கான்னா இவன் அழி அழிக்கப்பட்டான்றது கிடையாது அவர் வந்து எப்படி அந்த மகரத்வஜன் ஆனவன் அந்த சிவனுடைய நேத்திராக்னியிலேருந்து நேத்திரத்து திருத்திய நேத்திரத்துலேருந்து வர அக்னியினால் எரிக்கப்பட்டு எப்படி ஜாஜூல்யமா இருந்தானோ ஜாஜல்யமா இருந்தானோன்னா அவனுக்கு வந்து சரீரம் போயாச்சு செத்து போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு வந்து அந்த அந்த பெருமையோட தான் இருக்கான் ஸோ அவனுடைய பெருமைங்கிறது ஒரு ஜாஜூல்யமா நம்ம எடுத்துக்கலாம் இங்க வந்து இந்த ராஜாக்கு அமம் போட்றின்னு அந்த ஆபரணங்கள்னால அவன் வந்து பலபலன்னு காணப்பட்டான். அதை வந்து இந்த மன்மத்தனுக்கு ஈடா ஊப்பிடுற. புரியுதா? மேல. ஆสนை வ RTINI BI வார வாரவிலாசினி பிகி பரிவருத்தம் சோ வந்து என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து இந்த ராஜாக்கு வந்து பரிச்சரியாளா யார் இருக்கா அப்படின்னா சாட்சாத் அந்த திக் வதுக்களே இருக்கா சரியா அங்க வந்து திக்வ வதுகு அப்படிங்கிறது ரூபகம் திக்வது இவ அப்படிங்கறது உட்பிராவும் சொல்லிக்கலாம் சோ ஆசன்ன வர்த்தினி பிஹி அங்க ஆசன்னம் அங்க பக்கத்துல ஆசனம்னா நிக்கட்டம் பக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற தாபிஹி சர்வத்தக சேவார்த்தம் பலவித பலவிதத்திலும் இவனுக்கு வந்து சேவார்த்தம் இவனுக்கு வந்து சேவை செய்வதற்கோசரம் ஆகதாபிகி வந்த அதேவ திக்வதுபிஹி அந்த அதனாலேயே அதாவது அவன் எப்ப கூப்பிட்டாலும் எந்த இடத்துலையும் அவ வந்து அந்த பரிச்சரியா அந்த சேவகா சேவ சேவிக்காக்கள் எல்லாரும் ஓடி வந்து அவனுக்கு வந்து சேவை பண்ணுவா எந்த எந்த தருணத்திலையும் எந்த திக்கில் அவ இருந்தாலும் ஓடி வந்து பண்ணுவா அப்படி பண்ணின் இருக்கிற அவ மேலும் பக்கத்திலயும் இருந்துட்டு இருக்காவா அவா அந்த மாதிரி பண்றத பண்ற காரணத்தினால் அந்த வத்வக அந்த 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 திக்குகளே வதுக்களாக இருந்துண்டு இவனுக்கு வார விலாசினி பிகி பரிவ்வம் அப்படிப்பட்ட ஒரு வால ஒரு ஸ்திரீகளினால் சேவக சேவை சென்ற செய்கிறவர்களால் இவர் வந்து சூழப்பட்டவராக இருந்தார் சரியா ஹம் இங்க வந்து திக்வதுக்கு தான் உங்களுக்கு வந்து திகேவ வதுகுன்னு ரூபகம் சொல்லலாம் இல்லன்னா திக் வதூர் இவன் உத்ரேக்ஷாவும் சொல்லிக்கலாம் சரியா அமலமணி குட்டிம சங்கராந்த சகல தேக பிரதிபிம்பதையா பதி பிரேம்னா வசுந்தரையா ஹிருதயேன இவ பாக்கிய இல்ல உஹியமானம் உஹ்யமானம் உகியமானம் இது ரொம்ப ஒரு அழகான கற்பனை அதாவது அவருடைய அவருடைய ஃபுல் ஷரீரமும் அந்த சூத்ரகனுடைய சரீரம் பூராவே வந்து ரத்தனங்களால் பதிக்கப்பட்டது ஸோ அந்த ரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருக்கு மேலும் வந்து அவனுடைய அந்த ஃப்ளோர் அங்கே இருக்கிற ஃப்ளோரும் தரையும் வந்து பல பளபள பலன்னு இருக்குமா இருக்கும் அதனால் இவனுடைய அந்த ரத்தனத்தினால் பதிக்கப்பட்ட அந்த அவைகளினுடைய அந்த அந்த சரீரத்தினுடைய ஆனது பூமியில தரையில வந்து விழர்தான் அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சாட்சாத் பூமாதேவி வந்து மனசில் அவரை தரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கான் அழகா இல்ல இல்லை ஆமாம் ஆமல மணி குட்டிம சங்கராந்த சகல தேக பிரதிபிம்பத்தையா பதிப்பிரேம்னா வசுந்தரையா ஹ்தயேன இவ உகியமானம் ச அமல மணி அமலாக ரொம்ப ஸ்வச்சமாக இருக்கின்ற எந்த மணிகளோ ஏ மணையா ரத்னங்கள் அந்த ரத்னஹி அந்த மணிவிகி கச்சிதாக குட்டிமாக அந்த மணிகளினால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த பூமி தத்திர சங்கராந்தம் அங்கு விழப்பட்ட சகல தேக பிரதிபிம்பம் அவனுடைய ஃபுல் தேகத்தினுடைய ஒரு ரிஷன் ஒரு பிரதிச்சாயா அந்த காரணத்தினால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பதிப்பிரேம்னா அவளுக்கு வந்து பத்தியினான அந்த சூத்திரக்கன் மேலே அப்படி ஒரு அனுராகம் அந்த பதிப்ரேம்னா அனுராகே அனுராகவசாத்து என்ன அப்படின்னா வசுந்தரையா அந்த பூமியினால் ஹிருதயேன மனதினால் ஊக்கியமானம் இவ மனசினால் தன்னோட மனசில் அந்த ராஜாவை இருக்கிற மாதிரி இருக்குது இவருடைய ரிஃப் ரிஃப்ளக்ஷன் பூமியில் விழும்போது அதாவது இதில் கிருஷ்ணகர்ணாமிருத்தம்னு லீலா சுக்கர் ஒரு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் ரொம்ப அழகான ஒரு புத்தகம் கிருஷ்ணரை பூரா அவ்வளோ அழகாக வர்ணிப்பார் அவர் பால்யாவஸ்தையிலேருந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்னம் இப்போ ஞாபகம் வருதா காமாட்சி எது சொல்கிறீங்க தெரியுது அதாவது கிருஷ்ணர் வந்து குழந்த அவர் வந்து யசோத வீட்டில் தவிழ்ந்துருக்கார் இதே மாதிரி அங்க வந்து ரத்தனங்களால் பதிக்கப்பட்ட தர அதுல வந்து ரத்னஸ்தலே ஜானுசரக் குமார சங்கராந்தம் ஆத்மீய முகாரவிந்தம் ஆதாது லாபக தலாப கேதாத் விலோக்கியதாத்ரி வதனம் ருரோத அப்படியே கிருஷ்ணர் வந்து தவிழ்ந்துருக்கார் ஜானுசரக் குமாரக ஜானுனா முட்டி தவழரர் சங்கராந்தம் ஆத்மீய முகாரவிந்தம் தன்னுடைய ஒரு ரிஃப்ளக்ஷன் ஆனது அந்த இதுல தெரியறது அந்த ரத்தனம் பதிக்கப்பட்ட தரையில் தெரியறது அது வந்து குழந்தையோனோ குழந்தை பால்யத்தில் தானே இருக்கார் அவர் அது வந்து தான் இன்னொரு குழந்தை போல இருக்குன்னு அது மேலே கை வச்சு கை வச்சு எடுக்க பார்க்கறாரு அந்த குழந்தைய தன்னுடைய ரிஃப்ளக்ஷனே பார்த்துட்டு சங்கராந்தம் ஆத்மீய முகாரவிந்தம் தன்னுடைய முக அரவிந்தம் தாமரை போன்ற இருக்கிற அழகான முகத்தை உடைய அந்த கிருஷ்ணன் தன்னுடைய முகத்தை அந்த ரத்தனை பதிச்ச அந்த இதில் பார்க்குறார் ஆதாத்து லாபா தலாப கேதாத்து அதை வந்து இப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் வந்து கிடைக்கவே இல்லை அது கேதாத் ரொம்ப வருத்தத்தோட நிலோக்கியதாத்ரி வதனம் ருரோத அங்கே இருக்கிற அந்த 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 அங்கே யார் பனிப்பண் யார் நிற்கிறாளோ அவளை பார்த்துட்டு அழகாராம் இல்லை பியூட்டிஃபுல்லா இல்லை இந்த ஸ்லோகம்